சினிமா கிரவுட். சன் டிவியில் பல சுவாரஸ்யங்களோட போயிட்டு இருக்க நந்தினி சீரியல்ல இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்தது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அருணோட மாமா அருணுக்கு கொடுத்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகாது, அதனால அருண் வேற என்ன வழி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாரு. அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வீட்டுல இருக்க எல்லாருமே ஐடியா கொடுத்துட்டு இருப்பாங்க. நந்தினி ராஜசேகரையும் விச்சுவையும் ஒரு காட்டுக்கு வர சொல்லிருப்பா, அங்க ஒரு பூஜை பண்ண போறதாவும் அது மூலமா நந்தினி எந்த ரூபத்துல இருக்கா அப்படின்றது தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிருப்பா. அதே மாதிரி அந்த பூஜை பண்றதுக்காக நந்தினி அங்க போய் ஒரு காளி சிலைக்கு முன்னாடி உட்கார்ந்து பூஜை பண்ணிட்டு இருப்பா. இன்னைக்கு சூரியன் அஸ்தமனம் ஆகுறதுக்கு முன்னாடியே ராஜசேகரையும் விச்சியையும் கொன்னுருவேன், அதுக்கப்புறமா காலச்சக்கரம் எங்க இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான சக்தியை நீங்க தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு இருப்பா. அந்த நேரத்துல ஒரு கார் சவுண்டு கேக்கும், ராஜசேகர் தான் வந்துட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு பாம்பு ரூபம் எடுத்து யாரு வரா அப்படின்றத பாக்குறதுக்காக மரத்து மேல போய் நின்னுட்டு இருப்பா. அப்ப அந்த கார் வந்து நிக்கும், அந்த கார்ல இருந்து ஒருத்தர் கருப்பு வேட்டிய போட்டுட்டு இறங்கி நிப்பாரு. இந்த பக்கம் விச்சு வந்து இறங்கி நிப்பாரு. யாரு இது அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி ரொம்பவே ஆர்வத்தோட பாத்துட்டு இருப்பா. அப்பதான் தெரியும் அது ராஜசேகர் அப்படின்னு சொல்லிட்டு ராஜசேகர் ஐயப்பனுக்கு மாலை போட்டுட்டு அங்க வருவாரு. நந்தினி ரொம்பவே ஷாக் ஆயிடுவா, என்னது ராஜசேகர் மாலை போட்டிருக்கானா, இத பத்தி எதுவுமே நம்ம கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பா. அவங்க ரெண்டு பேரும் காளி கோவிலுக்கு வந்துட்டு இருப்பாங்க. உள்ளுக்குள்ள நந்தினியோ சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே கீழே இறங்கி வந்து கங்கா ரூபத்துக்கு மாறிட்டு அங்க வருவா. ரொம்ப கோபத்தோட வந்துட்டு என்ன மாலை போட்டு வந்திருக்கீங்க சொல்லவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோபமா கேப்பா. ராஜசேகர் சொல்லுவாரு, ஆமாமா எல்லாமே உனக்காகதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. நந்தினி என்ன சொல்றீங்க எனக்காகவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அருண் வந்து உன ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான், அவன்கிட்ட இருந்து உன காப்பாத்தணும், அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி பண்ணேன். இத பத்தி சேனாகி அம்மா கிட்ட போய் கேட்டேன், அவங்கதான் சொன்னாங்க ஐயப்பனுக்கு மாலை போட்ட அப்படின்னா உன் குடும்பத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் உடனே எதை பத்தியும் யோசிக்காம போய் மாலை போட்டுட்டு வந்துட்டமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அப்பதான் நந்தினி மாலை போட்டதால ஐயப்பனோட உதவியால நீ இன்னைக்கு தப்பிச்சிட்ட, ஆனா கண்டிப்பா ஒரு நாள் மாட்டுவ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நிப்பா. நந்தினி அடுத்த ஒரு சான்ஸ் எப்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நிப்பாங்க. ராஜசேகரும் விச்சுவும் வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் அருணையும் கங்காவையும் எப்படி சேர்த்து வைக்கலாம் அப்படின்றதுக்கான பிளான பத்தி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ராஜசேகர் உள்ள வரத பாத்துட்டு அவர் மாலை போட்டிருக்கத பார்த்த உடனே எல்லாருமே ரொம்பவே ஷாக்காவும் ஆயிடுவாங்க, சந்தோஷமாவும் ஆயிடுவாங்க. என்ன மாமா எதுவுமே சொல்லாம நீங்க பாட்டுக்கு போட்டுட்டு வந்து நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேப்பாங்க. இல்ல கோவிலுக்கு போன, அங்க என்னோட குருசாமிய பார்த்தேன், எல்லாருக்கும் மாலை போட்டுட்டு இருந்தாரு, எனக்கும் ஆசை வந்துருச்சு, அதனாலதான் நானும் போட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கவங்கள்ட்ட எல்லா சாமிகளும் வராங்க, வீட்டு அலங்காரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிருவாரு. வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து அலங்காரம் பண்ணிருப்பாங்க, எல்லா சாமிகளும் வந்துருவாங்க. குருசாமிக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அவரும் வந்துருவாரு. அடுத்து ஐயப்பனுக்கான பூஜைகளை ஆரம்பிச்சிருவாங்க. அங்க ஜானகி வந்து நிப்பா. ஜானகி ஐயப்பனுக்கு நடக்கிற பூஜையை பார்த்துட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகி பாத்துட்டு இருப்பா. அந்த நேரத்துல ஐயப்பனோட அருளால அந்த தீபத்துல இருந்து போன புகை வந்துட்டு ஜானகிய உள்ள வர விடாம உள்ள இருந்த ஜானகியை இழுத்துட்டு போய் வெளியில போட்டுரும். வெளியில வந்து விழுந்த ஜானகி என்ன பண்றது, ஐயப்பனுக்கு மாலை போட்டதால நம்மளால உள்ள போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு நின்னுட்டு இருப்பாங்க. அங்க நந்தினி வந்துருவாங்க. வந்துட்டு ராஜசேகரை எப்படியாவது மாலையை கலட்ட வைக்கணும், என்ன பண்ணலாம், இவ மாலை போட்டிருக்க வரைக்கும் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நின்னுட்டு இருப்பா. அப்பதான் தேவசேனா வந்துட்டு கதவை தட்டுவா. அதுக்கப்புறம் தான் ஒரு யோசனை வரும் உங்களுக்கு, என்ன அப்படின்னா இந்த குட்டிச்சாத்தனை கொன்னோம் அப்படின்னா கண்டிப்பா ராஜசேகர் மாலையை கலட்டி தான் ஆகணும், அதுக்கப்புறம் அவனை என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறதுக்காக போவாங்க. அப்பதான் தேவசேனா அங்க வந்து நிப்பா. கங்கா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா உள்ள வந்து உட்காரும். என்னாச்சு, ஏன், என்ன பேசணும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியும் ரொம்பவே சாந்தமா கேட்டுட்டு இருப்பாங்க. இல்ல கங்கா அப்பா வந்து ரொம்பவே பாவம், அவர் நீ இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டாரு, நீ ஏன் அவர்கிட்ட பேசாம இருக்க, நான் சின்ன பொண்ணுதான், ஆனா வந்துட்டு அப்பா கஷ்டப்படுறத என்னால பாக்க முடியல கங்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பா. அப்பதான் நந்தினி நம்ம அம்மா பார்வதி காப்பாத்திருக்காங்க இந்த குழந்தைய, அதனால நம்ம இவ்வளவு எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி யோசிச்சுட்டு இருப்பா. தேவசேனா அப்பாவை நினைச்சு ரொம்பவே அழுதுட்டு இருப்பா. அப்பதான் நந்தினி அவ வந்த புதுசுல தேவசேனா அவகிட்ட ஒன்னு சொன்னதை பத்தி யோசிச்சு பாப்பா. அவளோட பிறந்த நாள் அப்போ ஒரு ரூம்ல போய் மாட்டிக்கிட்டத பத்தி அந்த குழந்தை சொல்லிருக்கோம், அத பத்தி யோசிச்சு பாத்துட்டு சரி நீ அழுகாத தேவசேனா, நான் வந்துட்டு உங்க அப்பா கிட்ட பேசுறேன், ஆனா அதுக்கு வந்துட்டு உன்னோட பிறந்த நாள் அப்போ ஒரு ரூம்ல போய் மாட்டிக்கிட்டல, அத பத்தி கூட நீ என்கிட்ட சொல்லிட்டு இருந்தல, அந்த ரூம்க்கு என்ன கூட்டிட்டு போ, நான் உங்க அப்பா கூட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி சொல்லுவா. அப்ப வந்துட்டு தேவசேனாவும் ரொம்பவே யோசிச்சுட்டே கங்காவையே பாத்துட்டே இருப்பா. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத அடுத்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த சீரியல பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க சினிமா கிரவுட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. புது புது வீடியோக்கள் எல்லாம் உங்க மொபைல்ல நோட்டிபிகேஷனா வரும்.